சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எட்டு நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகோறும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்த பின்பாக அவருடைய வாழ்க்கையில் எழுந்து போன ஒன்று கர்த்தருக்குள்ளான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது மாத்திரமல்ல நமக்குள்ளாக தேவனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் இழந்து விடுகிறோம் ஆனால் அதோடு முடிந்து விடுவதில்லை தாவிது நம்பிக்கையோடு தேவனிடத்தில் கேட்கும்படியான ஒரு ஜபமாக இது இருக்கிறது நெருக் நொறுக்கின எலும்புகள் கழிகோரும் என்று சொல்கிறார் தேவன் தம்முடைய பாரமான கையை நம்பேரில் வைக்கும் பொழுது நம்முடைய எலும்புகள் நொறுங்கினதைப் போல நாம் எல்லா நம்பிக்கை இழந்து போனதைப் போல உணர்கிற வேலைகள் சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த காலங்களில் தேவனுக்கு நாம் தூரமாக இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நெருங்கி வருவது எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் பெரிதொரு வழியும் இல்லையே ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் திரும்பும் வேறு யாரிடத்தில் திரும்ப முடியும் எங்கே திரும்ப முடியும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஒருவேளை எலும்புகளை நொறுக்கினாலும் அவரிடத்தில் திரும்பும் பொழுது நம்பிக்கை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே தாவீது ஆண்டவரே நான் இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் எலும்புகள் கலிகூறுமா நிச்சயமாக நம்முடைய ஆத்மாவில் ஏற்படுகிற களி கூறுதலையே தாவிது இந்த இடத்தில் செய்கிறார் கத்தருக்குள்ளாக நமக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நாம் இவ்வளோ பாவங்களை செய்திருந்தாலும் கூட மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியும் அவர் மன்னிக்கிறதில் தயை இருக்கிறார் அக்கிரமங்கள் மேல் யாவற்றையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள இல்லையா அவரை சார்ந்து கொள்வோம் நன்றி